நம்ம வந்து தினம் தினம் உணர்ச்சிகளும் உணர்ச்சிகளால எண்ணங்களும் தொடர்ந்து அதே உணர்ச்சிகள் அதே எண்ண சுழல்கள், இதை தவிர நம்ம வாழ்க்கை எதுவுமே இல்லை. நம்ம வாழற விதமே வந்து எண்ணங்கள் நம்மை வாழ வைக்குது, எண்ணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதற்கு அடிப்படையா இருக்கிற உணர்ச்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில வாழுபவன் யாருன்னே வந்து தெரியாத அளவுக்கு வந்து இங்க வந்து ஆன்ம ஞானம்ன்றது இல்லாம போயிடுச்சு. ஆன்ம ஞானத்துக்கு அடிப்படை என்ன? நம்ம உயிரோட இருக்கோம், பிரபஞ்சம் வெளியில இருக்கு, இது ரெண்டும் இருக்கு. இது உயிர்ப்போட இருக்கு, இது எங்கேயோ உறங்கி கொண்டிருக்கிற இடத்துல பிரபஞ்சமும் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள மனம் இல்லை, புத்தி இல்லை. இந்த உயிரை உணரக்கூடிய புத்தி மனம் இவை ரெண்டும் இல்லவே இல்லை, ஆளுமையே இல்லை உள்ள. பிரபஞ்சத்துல தனி இருப்பே இல்லை. பிரபஞ்சத்தை ஒரு புலன்களாக மனமாக புத்தியாக பார்க்கிறவனால தான் பிரபஞ்சம் பார்க்கப்படுது. ஸோ புத்தியில தான் வந்து மனிதனுக்கு, மனிதன் மற்ற இனங்கள்லேருந்து வேறுபடுறதே வந்து புத்தியில தான் வேறுபடுறோம். ஆறாவது அறிவு வந்து மனிதனுக்கு தான் வந்திருக்கு. அந்த அந்த அறிவு வந்து இயங்கும் விதம் என்ன? எப்பவுமே சுட்டு பார்த்து கேட்டு சுவைத்து அப்படின்னு பஞ்ச புலன்களையும் எக்ஸாக்டா அவன் வந்து டெப்ளாய் பண்றான், உபயோகிக்கிறான், எக்ஸாக்டா உபயோகிக்கிறான் இல்லையா? எல்லா வேலைகள்லையும் பார்த்தீங்கன்னா நுணுக்கத்தன்மை வந்து கூடியிருக்கும். ஞான புலன்கள் மூலமாக கர்ம புலன்களான கைகள், ஒரு குழந்தைய எடுக்கிறதும் ஒரு பெரிய வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி வைக்கிறதும் வேற விதமான ஒரு பிரயோகத்தை பண்ணும் உடம்பு இல்லையா? ஒரு குழந்தைய தூக்குறதுன்னா டெண்டரா தூக்குவோம், ஜாகிரதையா தூக்குவோம், மென்மையா தூக்குவோம், விரல்களால் அழுத்தி பிடிச்சிட மாட்டோம் குழந்தைய. ஒரு பூவை செடியிலேருந்து பறிக்கிறதுனா கூட, பூவை அர்ச்சனை அப்படி பண்றதுன்னா கூட சுவாமிக்கு அதை மென்மையா எடுத்து அப்படி தூவுவோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த நுணுக்கங்கள்லாம் வந்து பதிஞ்சு அந்த மாதிரி தன்மையாகவே பல உடல்கள்ல வந்து மனித ஜென்மமாகவும் நம்ம வாழ்ந்திருக்கோம். அதனோட அடிப்படையில தான் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை புலன்களுக்கு உண்டான தத்துவங்களும், அதாவது அவைகளோட செயல்பாடுகள், அதெல்லாம் கூட வந்து வழி வழியா வந்துகிட்டே இருக்கு. எல்லா சகலமும் வந்து மனம். மனிதன் உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவன் என்பது மனம்தான், அவனுடைய உயிர் கூட வந்து மனத்தால தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற அந்த மனம் வந்து எங்கேந்து வந்து வருதுன்றது வந்து நம்ம வந்து இந்த பிக்சரை கொடுத்துருந்தோம். இதுதான் வந்து நேத்திக்கு வந்து நம்ம எடுத்தது. அதாவது வந்து இது தலைப்பு பெரிய வட்டம். இந்த பெரிய வட்டம்னா என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துக்குள்ள எல்லைக்குள்ள வந்து இந்த பிரபஞ்சம் அத்தனையும் தோற்றமயமா இருக்கு. அடைச்சா போல நம்ம வந்து நம்ம மனசையும் அடைச்சிருக்குது இந்த பிரபஞ்சம். எப்படி அடைச்சிருக்குன்னா, வந்து நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள் தினம் இருக்கு, நான் பேச வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கு, என்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும், என்னுடைய தேவைகள் இருக்கு, என்னுடைய ஆசைகள் இருக்கு, என்னுடைய ஏமாற்றங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு, வருத்தங்கள் இருக்கு, சகலம் கலைத்திறன்கள் இருக்கு. ஒரு டாக்டர் வந்து அன்னைக்கு பண்ண போற சர்ஜரின்றது வந்து அவர் மனசுல இருக்கு, ஃபர்ஸ்ட் அவருடைய ஸ்கில்லுல இருக்கு. அது இந்த பஞ்ச பூதங்கள்ல அது எப்படி நடக்கணும், அந்த பேஷண்ட்டுக்கு நல்லபடியா நடக்கணுமா நடக்கக்கூடாதா, எல்லாமுமே ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கு. எல்லாம் அங்கங்கங்கேருந்து உள்ளேந்து வெளில வருந்துகிட்டே இருக்கு. அந்த உள்ளேந்து வெளியில வர இடம் வந்து மனிதன் கிட்ட வந்து புத்தி. திருப்பி அந்த புத்தின்றது எங்கேயோ தலைக்குள்ளேயோ மண்டைக்குள்ளேயோ வேற எங்கேயோ ஒரு ஸ்பாட் இல்லை. மனம் குவிஞ்சு வந்து ஒரு புள்ளியில ஒருவனாக அவன் வந்து எதையோ நினைத்து கொண்டிருந்தால், குறிப்பிட்டு நினைத்து இருந்தால் அது புத்தி, குறிப்பிட்டு ஒரு சைடு சேர்ந்தால் அது புத்தி. இரட்டை உணர்ச்சிகள் அது இருந்துட்டே இருக்கும். ஒன்று பயத்தை தவிர்க்கணும், தைரியத்தை வச்சுக்கணும் அப்படின்னு ரெண்டும் இருக்கும், கூட கூட இருக்கும். அங்க வந்து பயந்துக்கிட்டே வந்து இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது தான் தைரியத்தை தேடி அது போற விதம். இப்படி வந்து இரட்டை உணர்ச்சிகள்ல ஒரு புள்ளியில சதா வந்து நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம். எழுந்ததுலேருந்து ஒரு சிறு குழந்தையிலேருந்து உடம்பு வந்து வெறுமை மேல போத்தி இருக்கிற ஒரு போர்வை, ஒரு மொபைலுக்குள்ள சிம் கார்டு தான் மெயின், கான்டாக்ட் தான் மெயின். அதுல கால் வந்ததுன்னா அதை வந்து
ஸ்பீக்கர் மூலமா நம்மளுக்கு எங்கிருந்தோ அயல்நாட்டிலேருந்து பேசுறவங்களோ பக்கத்துலேருந்து பேசுறவங்களோ அவங்க பேசுறவங்கள கேட்கறதுக்கும் நம்ம பேசுறது மைக்கில் போய் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கும் உண்டான அந்த குறிப்பு மாதிரி சிம் கார்டு இருக்குல்ல, அது புத்தி. சிம் கார்டு போல இருக்கிறது புத்தி. ஃபுல்லா நம்மளுடைய அத்தனை பலம் பலவீனங்கள் எல்லாமுமே வந்து இரட்டைகளா இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பூரா அந்த இடத்துல வந்து எஸ்டி கார்டு போல. இப்ப வந்து எஸ்டி கார்டே கிட்டத்தட்ட 500 GB இருக்கு, 500 MB இருக்கு, 500 GB இருக்கு. அந்த அளவுக்கு இவ்வளவு கார்டுல இருக்கு. இந்த புத்தின்றது வந்து பிரபஞ்சத்தை அப்படியே தங்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கு. அவனாவும் வச்சுக்கிட்டு இருக்க, அவனாவும் பல உடல்கள் தோறும் வந்திருக்கு. அதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நேத்துக்கு இன்னைக்கு வந்து அதனோட தொடர்ச்சி தான் இப்ப போய் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா அகந்தையின் தொடர்பு மையம் புத்தி. ஒரு மொபைல் கார்டுல சிம் கார்டு தான் வந்து அதனுடைய கம்ப்ளீட் மொபைலினுடைய எசன்ஸ். கரெக்டா, மொபைலினுடைய எசன்ஸ் என்ன? சிம் கார்டு. அதில் தான் நீங்கள் எல்லாரையும் உடனடியாக தொடர்பு கொள்றதுக்கு, அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு, அவங்களுக்கு வேறு என்னென்னமோ கனெக்ட் எல்லாத்துக்கும் அந்த நம்பர் வேணும். அந்த 10-digit நம்பர் யூனிக்காக எப்படி 790 crore மக்கள்கிட்டையும் இருக்கோ அந்த மாதிரி மனிதன் அப்படின்றவங்கிட்ட அவனுடைய கான்டாக்ட் பாயிண்டாக தேனோ சாஃப்ட்வேர், பிரபஞ்சத்தினோட சாஃப்ட்வேர் அவங்ககிட்ட எழுந்துக்குது. அவன் இல்லாத நாள் இல்லை, இல்லாத க்ஷணம் இல்லை. தூங்கும் போது எங்க இருக்கும்? புத்தி மனமா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து இங்க வந்து இந்த அசதி, இந்த களைப்பு, உடம்பு அசதி களைப்பு நீங்கின உடனே புத்தி அகந்த மூலமா உள்ள நுழைஞ்சிரும். புத்தி மனம் பிரபஞ்சம் எல்லா சாஃப்ட்வேரும் சுவிட்ச் ஆன் ஆயிடும். எப்படி நீங்க மொபைல் கண்டினியூஸா ஒரு 4 நாள் ஃபிளைட்ல போகும்போது ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன் ஆன் உடனே சரசரன்னு எல்லாம் வருது. அத போல வந்து நினைவுகள் எல்லாம் சகலமா கேப் இல்லாத கண்டினியூட்டி. சரியா, இதுதான் வந்து அதனுடைய தன்மை. அதை வந்து பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸா நான் போட்டிருந்தேன் உள்ள. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்தியில அகந்தைன்றது ஒட்டு மொத்தமா இருக்கு. அது வந்து என்ன பண்றதுன்னா, அகந்தைன்னா என்னங்க? நானுன்ற நினப்பு, என்னைன்ற நினப்பு, என்னால்ன்ற நினப்பு, என்னுடையன்ற நினப்பு, நினப்பு நினப்பு அது வந்து புத்திக்குள்ளே வந்து குடிகொண்டுடும். அது மூலமா நிறைய யோசனை திரட்சியிலையும் இருக்கும். இந்த சைடு அந்த சைடுன்னு எதிரும் புதிரும்மா நின்று பேசிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளதான் இது நடக்குது. இதெல்லாம் எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கவே முடியாது. இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்துரு, என்ன இதுவே பொய், இதுக்கு இருப்பு இல்லை. நீங்க வாழ்க்கையினுடைய சின்ன பிரச்சனையை அணுகணும்னா கூட ஃபர்ஸ்ட் இந்த விஞ்ஞானம் வந்து உணரப்பட்டிருந்தா எதுவுமே பிரச்சனையா இருக்காது. ஏன்னா எல்லாமுமே வந்து பொய், அகந்தையினால கட்டப்பட்ட பிரபஞ்சம். பிரபஞ்சமே பிரபஞ்சம் இருக்குது அகந்தைக்கோசரம். அகந்தையினால் கட்டப்பட்டு அகந்தையினால ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. தனி உடம்பு வழியா ஆனாய் ஆனாய் ஆஃப் ஆய் இப்படி மறைஞ்சி தோன்றி மறைஞ்சி தோன்றி இப்படி வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கிற அந்த இன்டெலெக்ட் அங்கிருந்து வந்து நீங்க இன்டெலெக்ட புத்தி எழுச்சி பாத்தீங்கன்னா காத்தால ராத்திரி தூங்கிட்டு இருப்போம், நல்லா சம் தூங்கிட்டு இருப்போம். முதல் நாள் வந்து சீரியஸா, அடுத்த நாளுக்கு ஏதோ ஒரு காரியங்களை நிறைவேற்றணும் இல்லாட்டி ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னு என்னென்னவோ இருக்கும். திடீர்னு சுவிச்சான ஆன மாதிரி வரும். உங்க விழிப்பு பாத்தீங்கன்னா திடீர்னு சுவிச்சானா இருக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடு, புத்தி வர ஸ்பீடு வந்து இந்த ஒளித்துகள் வர ஸ்பீடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே அதே இடத்துல பிரபஞ்சமா வருது. அன்னைக்கு நடத்தப்பட வேண்டிய அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான அத்தனையும் தெரியும். ஏ அவன் எழுந்திருந்தானா, இவன் எழுந்திருந்தானா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா, இவங்க பர 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 பரனு இங்க ஒரு 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 க்ஷணம் முன்னாடி இவனே இல்லை. நான் எழுந்துக்கும் போது உலகமாவே எழுந்துக்கிறோம். கரெக்டா, எல்லாம் வந்து பொய்யாட்டம்.